சகுந்தலாம் புரஸ்கிருத்திய வக்தவியா சகுந்தலாவை பத்தி என்னுடைய வச்சனங்களை ஆத்மியா பையான் அப்படின்னு நிறுத்தினோம் கரெக்டா மேல் இப்ப வந்து இப்ப வந்து சகுந்தலைய வந்து துஷ்யந்தனோட கொண்டு போய் விட போறா பதிகிரகத்துக்கு அனுப்ப போறா சோ அதுக்கு முன்னாடி அஹ் அவளை வந்து இந்த தீரம் வரைக்கும் அதாவது இது வரைக்கும் வந்து மத்தவா பந்து ஜனங்கள் வந்து வரணும் அப்படின்னு அப்படின்னு சொல்றான் சார்கரவன் உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது கிடையாது இப்ப வந்து குழந்தைய வந்து வழி அனுப்புறதுல பிஸியா இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து இப்ப வந்து உங்களுடைய ஸ்மரணத்துக்கு வந்து ஸ்மிருதிக்கு விஷயமாகாம இருக்கலாம் அதுக்காக உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு வந்து இவர் பதிலுக்கு வந்து நீ இந்த மாதிரி என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்ற விஷயங்களை நீ போய் துஷ்யந்தன் கிட்ட சேர்த்துடு அப்படின்னு சொல்றார் பவான் ஆத்மியாட்டு ஷாரங்கரவன் சரிங்கிறார் கண்வக அஸ்மான் சாது விசிந்திய சம்யம தனான் உச்சைகி குலம் ச ஆத்மனி யி அசியாத் ஆத்மன ஆத்மன துவயி அசியாக கதமபி அபாந்தவகாம் பிரதிபத்தி பூர்வம் அத்தாச்சியம் வது பந்துபி சோ வந்து என்ன அப்படின்னா என்ன சொல்றார் அப்படின்னா எங்களுக்கு வந்து சம்யமம் தான் ஒரு தனம் சம்யமம் அப்படிங்கிறது இந்திரியங்கள இந்திரிய நிகரம் இந்திரியங்கள கட்டு கட்டுக்கொள் கட்டுக்குள்ள வச்சு வச்சுட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய சம்பத்து நீயும் ஒரு பெரிய குலத்துல பிறந்திருக்க அண்ட் உங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு விவாகமானது காந்தர்வ விவாகம் அது வந்து இந்த பொன்னாத்துல பார்த்து செய்யப்பட்ட ஒரு விவாகம் கிடையாது நீங்களா பரஸ்பரம் வந்து பண்ணிண்ட ஒரு விவாக விவாகம் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அஹ் மத்த ஒய்ஃபுக்கு நடுவுல இவளுக்கு வந்து ஒரு நல்ல இதை வந்து நீ கொடுக்கணும் அதுக்கப்புறம் இவதான் பட்ட மகிழ்ச்சியா ஆகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் வந்து பாக்யத்தம் அதப்பரம் அதெல்லாம் வந்து பாக்யத்தை குறிச்சு மத்ததெல்லாம் நகலு தத்வாச்சியம் வது பந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கெல்லாம் வந்து ஒரு பாடம் என்ன அப்படின்னா பொன்னாத்துல இருக்கிறவா அவளுக்குன்னு இவ்வளவுதான் சொல்லலாங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதுக்கு மேல தத் ந வது வது பந்து விகி வதுனா பிரைடு அந்த அவாளினுடைய பந்துக்களினால் இதுக்கு மேல சொல்லப்படாது இதுல வந்து இந்த ஸ்லோகா இஸ் இன்டர்பிரிட்டட் அன் அப்பீல் ஆர் அட்மானிஷன் ஒரு வார்னிங் ராஜாக்கு அப்பீலாவும் சொல்றார் வார்னிங்காவும் சொல்றார் அப்பீலா எப்படி சொல்றார் அப்படின்னா என்ன அப்படின்னா அஸ்வானு சாது விசிந்திய சம்யம அஸ்மானு சம்யம தனானு சாது என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து சம்யமம் மாத்திரம்தான் தனம் அதனால என்ன அப்படின்னா நாங்க வந்து அதை தவிர எங்க வீட்டுல இருந்து அந்த குழந்தைக்கு வந்து கீறு எதுவும் போக போறது இல்லை ஆனா நம்ம எங்க கிட்ட வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த சம்யமம் ஒண்ணுதான் இருக்கு அந்த கண்ட்ரோல் ஆஃப் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அத வந்து நாங்க வி ஆர் ரிச் இன் பெனான்ஸ் பட் வெரி புவர் இன் ரிச்சஸ் அர்த்தம் புரியுறதா சோ இந்த மாதிரி இந்த மாதிரி சம்யமத்தை மாத்திரம் தரமா வச்சுட்டு இருக்கிற எங்களை விசிந்திய நினைச்சுண்டு மேலும் என்ன அப்படின்னா உச்சைகி குலம் ச ஆத்மனக உச்சைகி குலம் ஆத்மனக அப்படிங்கறது என்ன அப்படின்னா நீ வந்து ஒரு நல்ல குலத்துல பிறந்திருக்க அதனால இவளை வந்து சரியா ட்ரீட் பண்ணணும் உன்னோட கடமை நீ சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னா அது உனக்கு மாத்திரம் கெட்ட பேர் கிடையாது உன்னுடைய குலத்துக்குமே கெட்ட பேர் சரியா சோ அத சொல்றாரு அதுக்கப்புறம் துவயி அஸ்யாகா கதமபி கிருதாம் சிநேக பிரவர்த்தி சதாம் மேலம் என்ன அப்படின்னா துவயி உன்னிடத்தில் அஸ்யாகா இந்த சகுந்தலைக்கு கதமபி சாது விச்சிந்திய அதாம் அபாந்தவ கிருதாம் கதமப்பினா எப்படியோ உன்னை பார்த்த உடனே அவ வந்து விழுந்துட்டான் சோ அப்படி வந்து விழுந்த அவளுடைய அந்த அபாந்தவ கிருதாம் சிநேக வத்தி அப்படின்னா பந்துக்களால நிச்சயம் பண்ணப்பட்டு மாங்கல்யதாரணமாகி ஆன விவாகம் கிடையாது அப்படிப்பட்ட தாம் அவளை ஸ்னேகவர்த்தி சாது விச்சிந்திய அவகிட்ட அவ கிட்ட ஒரு நல்ல ஒரு சிநேகபாவத்தோட இருக்கணும்ங்கிறத யோசிச்சுண்டு மேலும் என்ன அப்படின்னா இயம் தாரேஷு சாமானிய பிரதிபத்தி பூர்வகம் திருஷ்யா இயம் திருஷ்யா இவள் பார்க்கப்பட வேண்டியவள் எப்படி அப்படின்னா தாரேஷு மத்த ஸ்திரீகளுக்கு நடுவுல சாமானிய பிரதிபத்தி பூர்வகம் அப்படின்னா ஒரு ஒரு சம்மானத்தோட இவளும் வந்து நடத்தப்படணும் இவ வந்து ஒரு கண்ம மகர்ஷியனுடைய தபஸ்வி கன்யா தானே அப்படின்னு வந்து நீ வந்து அவளை வந்து அவளை விட ஒரு ஸ்டெப் குறைச்சலாம் ட்ரீட் பண்ணாத நீ என்ன ஏன்னா இது வந்து அப்பா அம்மா பார்த்து செய்து வச்ச கல்யாணம் இல்ல நீங்களா பார்த்துண்டது சோ அதனால அந்த விருத்தி பூர்வகமாக இவளுக்கு வந்து மத்த ஸ்திரீகளுக்கு நடுல மத்த ராணிகளுக்கு நடுல இவளுக்கு ஒரு சாமானிய அஹ் நல்ல ஒரு ஒரு மரியாதை ஒரு சம்மானம்ங்கிறது கொடுக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாக்யம் இதுக்கப்புறம் அவ பட்ட மகிழ்ச்சி ஆவாளா அவ வந்து புத்திரனை வந்து பெத்தெடுக்க போறாளா அந்த புத்திரன் தான் வந்து நாளைக்கு நாட்டை ஆள போறானா அப்படிங்கறதெல்லாம் பாக்கியம் தான் டிசைட் பண்ணனும் அவளுடைய அவர் டெஸ்டினி அதுதான் டிசைட் பண்ண போறது மேலும் என்ன அப்படின்னா நகலு தத் வாட்சியம் வது பந்துபிகி தது பந்துபிகி ந வாச்சியம் கலு வதுவினுடைய பந்துக்கள் வந்து இதுக்கு மேல வந்து நீங்க என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு வந்து ஸ்டுட்மெண்ட் டாப் கொடுங்கோ இதெல்லாம் அவ பண்ணுவா இதெல்லாம் பண்ண மாட்டாங்கிற மாதிரி எல்லாம் பேச முடியாது இல்லையா சோ இதெல்லாம் வந்து ஒரு அப்பீல் மாதிரி வேண்டிக்கிற அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுவே ஒரு வார்னிங் எப்படி அப்படின்னா அஸ்மானு ச சம்யமதனானு அஸ்மானு சாது விசிந்திய நாங்க வந்து எங்களுடைய சம்யமத்தை எங்களுடைய தனமா வச்சுட்டு இருக்கோம் எங்க குழந்தைய நீ ஏதாவது பண்ணேன்னா சாப்பத்துக்கு நீ ஆளாயிட் சம்யமதனானு சாது விச்சின் யோசிச்சுக்கோ அதுக்கப்புறம் என்ன உச்சைகி குலம் ஆத்மனக ஆத்மனக உச்சேகி குலம் நீ வந்து ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா அது உன்ன பாதிக்கிறத விட உன் குலத்தை தான் பாதிக்க போறது சோ அத வந்து உன்னோ உன்னுடைய குலத்தை பத்தி நீ யோசிச்சுக்கோ அத நீ அவகிட்ட வந்து சரியா நடந்துக்கல அவளை அமிச்சு விட்ட அப்படின்னா அது வந்து உன்னுடைய ஆத்மரக உச்சேகி குலம்ச்ச விசிந்திய அதையும் யோசிச்சுக்கோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தொய் அஸ்யாகா கதமப்பி அபாந்தவகதாம் அதாவது பெரியவாளா பார்த்து கல்யாணம் பண்ணதுல என்ன அப்படின்னா அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா புடிக்கிறதோ பிடிக்கலையோ ஐ ஹவ் டு லிவ் ஹர் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உனக்கு கிடையாது ஏன்னா பாந்தவ கிருதாம் இல்ல பாந்தவ அபாந்தவகதாம் யாரும் உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல நீயா பிடிச்சு பண்ணிட்ட கல்யாணம் சோ அதனால அந்த ஒரு இதனால உனக்கு அவகிட்ட நீ எப்படி தெரியாது எனக்கு இவளை வந்து பந்துக்கள் பார்த்து நிச்சயம் பண்ணப்பட்ட கல்யாணம் கிடையாது இது ஒரு காந்தர்வ விவாகம் என்ன அப்படின்னா நீ வந்து அபாந்தவ கிருதாம் இந்த தாம் ஸ்னேக பிரவருத்தின் அதையும் விசிந்திய அதையும் நீ யோசிச்சுக்கும் சரியா சோ வந்து என்ன அப்படின்னா இவ இவ வந்து தபஸ்வி கன்யா ஜென்ரலி வந்து கல்யாணம் வந்து என்ன ஒண்ணு அப்பா அம்மா பார்த்துட்டா இன்னொன்னு வந்து பொன்னாத்துல வந்து ஸ்டேட்டஸ் ஒசத்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்துட்டு ஓகே இதுக்கு கொஞ்சம் நம்ம பிடிக்கிறதோ பிடிக்கலோ இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம் இது வந்து அது கிடையாது அண்ட் நீயா பாத்துண்டது அதனால ஒழுங்காயிருக்கு இதுக்கப்புறம் அந்த பாக்யாயத்தம் மதப்பரம்ங்கிறது அவர் வந்து சாதாரணமா சொல்றது அதுல வார்னிங் வார்னிங்லாம் இல்ல இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த பாக்கியமோ நடக்க போறது இதுக்கு மேல அப்பாவான நான் பேசப்படாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த ராஜா வந்து ரெண்டு பரமாவும் இருக்கார் சூப்பரா எழுதிருக்காரு அது அப்படியே வியாக்கியான பார்த்துன்னு நம்ம போலாம் சரியா ஆக்ஞாபயது அதாவது நம்ம ஷார்கரவன் வந்து சொல்றாரு இல்லையா ஆக்ஞாபயது பவான் அதுல இருந்து ஆக்ஞாபயது இத்தி அனேன தத்தர சிரவண அவகிதத்வம் ஜோத்தியத்தை சோ வந்து கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேஷன் போகாம அவர் சொன்னதை அவர் கேட்டுண்டாருன்னு அர்த்தம் அப்புறம் அஸ்மானு அஸ்யாகா பித்ருத்வேன சம்பந்தினம் மாம் பகுவச்சனேன ஆத்மநக கௌரவம் தியோத்தியதை நான் சம்யமத்த தனமா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாம எங்களுக்கு சம்யமமானது தனம் அப்படின்னு ஒரு பகுவச்சனத்துல போடுறதுனாலேயே அங்க வந்து உங்களுக்கு ஒரு கௌரவம் தியோத்தியதை சாது விசிந்திய விசிந்தனசிய சாதுவம் வஸ்துவிருத்த பராமர்சித்துவம் கௌரவம் விவருணோதி சம்யம தனாநிதி அப்புறம் சாது விசிந்திய நல்லா யோசிச்சு அந்த விசிந்தன விசிந்தனசிய சாதுத்துவம் அப்படின்னா நீ செய்யற அந்த விஷயத்துல வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் என்ன விஷயம் என்ன நடக்கிறது அப்படிங்கறத பராமர்சம் பண்ணி பாக்குறது சரியா தப்பான்னு போட்டு பாக்குறது அப்புறம் கௌரவம் விவருணோதி சம்யம தனாநிதி சம்யமஹா அப்படின்னா தபஸுன்னு அர்த்தம் தசிய தனத்துவ ஆரோபேண ஆர்ஜன ரஷ்ஷனாதோ தாத்பரியம் தேன சம்யமம் அப்படின்னா தபஸ் அதனுடைய தனம் சரியா அந்த சம்யமே தபஸே தனம் ஓகே சோ அந்த தனத்துவத்தை தனத்துவம் அப்படிங்கறத இந்த சம்யமத்துல ஏத்துறதுனாலே என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு வெல்த்த வந்து ஆர்ஜனம் சம்பாதிக்கணுமோ அதே மாதிரி ரக்ஷணம் அந்த சம்பாதிச்ச பைசாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த தபஸ் அப்படிங்கறது அப்படியே உட்காண்டா அப்படியே வரப்போறது இல்ல அவ அத்தனை காலம் தபஸ் பண்ணி அவ வந்து அதுவும் ஆர்ஜனம் இருக்கு ஆர்ஜனம் பண்ண தபஸ்ஸ வந்து டகால்னு விஸ்வாமித்திர திருஷம் ஏத்தின மாதிரி எடுத்து விட்டுட்டான்னு வச்சுக்கோ தப்போபலம் எல்லாமே ஒரே நாள்ல க்ஷீணமா போயிடும் திருப்பியும் தபஸ்க்கு உட்காரணும் சோ எப்படி வந்து ஒரு தனத்தை வந்து ஆர்ஜனம் கஷ்டமோ கஷ்டமோ அதே மாதிரி தபஸுங்கிறதும் அதை சம்பாதிக்கிறதும் கஷ்டம் அதை காப்பாதிக்கிறதும் கஷ்டம் அதனால்தான் சோ சம்யகமாக அதனுடைய தாத்பர்யம் அதனால என்ன அப்படின்னாச்சே அதனுடைய ஒரு மெக்னிமிட்டிங்கிறது தெரியாது ஒரு என்ன சொல்றது அதனுடைய ஆமா பகுலத்துவம் அது வந்து நிறைய தெரியறது மேலும் என்ன அப்படின்னா தேன சர்வ அபீஷ்ட சாதன சாமர்த்தியம் நாங்க வந்து பைசாவை வச்சிருந்தா கடையில போய் விஷயம் வாங்கலாம்பா ஆனா நாங்க தபஸ்தனமா இருக்கோம் அதனால என்ன சர்வ அபீஷ்ட சாதன சாமர்த்தியம் அந்த தப தனமா வச்சுருக்க மேலும் என்ன சோ இது வந்து ஃபர்ஸ்ட் அஸ்மானு சம்யமதனானு அஸ்மானு சாது விசிந்திய நன்னா யோசிச்சுக்கோ ரெண்டாவது வரி என்ன அப்படின்னா உச்சைகி ஆபிஜாத்திய ஆபிஜாதி அபி அபிபூத்தியாதிபதி உன்னதம் உதிதோதிதம் ச ஆத்மநக குலம் இது ஒரு உச்ச குலத்துல பிறந்திருக்க ரொம்ப ஒரு வசத்தியான குலத்துல இருக்க அப்படிங்கறத அந்த உச்சைகி குலம்ங்கிறதுனால உச்சைகிங்கிறது உங்களுக்கு அவ்யயம் இங்க வந்து அது குலத்துக்கு வந்து அப்செக்டிவா வந்திருக்கு சரியா அதுக்கப்புறம் சர்வதா சர்வ பிரகாரேன மதுரதரை அதுக்கப்புறம் அஸ்யாகா அஸ்யாகா தபஸ்வினான்னு அர்த்தம் அான்னு எதுக்கு போட்டார் அப்படின்னா ஒன்னையே சரணமா வச்சுட்டு இருக்க இந்த தபஸ்வி கன்யாவான இந்த சக்குந்தலை கதமபி பிரமுகே சங்கா தர்மலோபாஸ்ஃபுரணாத் கிருச்சிரேண அபாந்தவகதாம் பாந்தவ கன்யா பிரதானாதி கிருத்தைி அஸ்மாபி வினாக்கிருதம் ஸ்னேக பிரவருத்தி காந்தர்வம் சோ காந்தர்வ விவாகம்ங்கறத யார் யாருக்குள்ள நடக்கும் யாருக்குள்ள ஒரு சிநேகபாவம் இருக்கோ அவளுக்குள்ளதான் நடக்கும் சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா காந்தர்வம் விவாகம் பண்றதுனால ஒரு தர்ம லோ லோப சங்காங்கிறது கிடையாது சோ அதனால என்ன அப்படின்னா சினேக பிரவருத்திங்கிறது இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் எத்வா கதமபி கேனாபி பிரகாரண அனிர்திஷேன கேனாபி காரணேன இது அதுக்கப்புறம் இருந்து ஒரு கொட்டேஷன் என்ன அப்படின்னா அஸ்மாபி பந்துபிஹி பாந்தவேன பந்துபாவேனவா நிறாம் அக்ருத்தி அக்ருத்திரிமம் அக்ருத்திரிமாம் இத்தியர்த்தோ பந்துக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படிங்கிற விஷயம் இல்லை சிநேக பிரவருத்தி ஆதிக்கியம் ராதிசயம் வித்திய அதனாலேயே என்ன அப்படின்னா சிநேகத்தினுடைய பிரவிறத்தியும் அதனுடைய ஒரு ஆதிக்கியமும் ஜாஸ்தி இருக்கு மேல என்ன தார சாதாரணி யா பிரவிறி பகுமதி தத் பூர்வகம் தத் புரஸ்காரேன இயம் அஸ்மத் துவிதா தவ தர்மதாரா புரியுறதா சோ சாமான்யா இந்த சாமான்யாங்கிறது சாமானிய பிரவிற்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா சில பேர் வந்து அத சா இயம் மான்யா அப்படின்னு பிரிச்சுக்கிறான் அந்த இவள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஏன்னா நீயா அழிச்சுட்டு வந்தவோ இயம் அஸ்மத் துரிதா தவ தர்மதாரா உன்னுடைய தர்ம பத்தினியாவோ தாரேஷு திருஷ்யா தாரேஷு திருஷ்யா பூர்வ புரந்திரீஷு அந்நியதமத்வேன ஆவேக்ஷணியா சா ராஜகன்யகா இயம் முனிகன்யகா இது வேத வினா பரிபாலனியா இது சோ வந்து இவ வந்து மத்தவாழ்லாம் ராஜகன்யா இவ வந்து ஒரு கன்வர் மகர்ஷியோட புத்து தானே தபஸ்வி கன்யா தானே அப்படிங்கிற ஒரு வேத புத்தியோட பாக்காத துவயா சர்வமபி ஜானதா பவதா எல்லாம் அறிந்து கொண்ட உன்னால் கர்த்தவியம் ஸ்வயமேவ ஜானாசி ததாபி மத் உபதேஷோயம் துஹித்ரு வாத்சல்யாத்தை இதுவாக என்ன பண்ணணும் தெரியும்

பிரதிபத்தி பூர்வம் இமாமபி தார சாமானிய பதே ஸ்தாபித்துவா பரிபாலையா நீ வது பந்தூனாம் நாம் அஸ்மாக்கம் மகத்துவம் சம்யமதனானு அஸ்மானுங்கிற பதத்தினாலேயே வது உன்னுடைய ஸ்திரீனுடைய பந்துக்கள் எங்களுடைய ஒரு மகத்துவத்தை புரிஞ்சுக்கோ நாங்க ஒன்னும் எங்கேயோ தெருவுல நிக்கிறவா இல்ல நாங்க வந்து சம்யமத்த தனமா வச்சுட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பிரார்த்திக்கிறார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆத்மனக உச்சேகி குலம்னு போட்டானோனோ அதனால குலசியம் நீயும் குறைச்சலான குலத்துல பெரிய ராஜா அதுக்கப்புறம் அசியாக பிரவிரேகே அக்ருத்திரிமத்துவம் அது எதனால அப்படின்னா அபாந்தவகிற ஒரு பதத்தினால சிநேகம்ங்கிறது கிருத்திரிமமா பண்ணப்பட்ட ஒரு பாவம் கிடையாது இது எல்லாத்தையும் சாது விசாரிய பிரதிபத்தி பூர்வம் மாம் இமாமபி தாரசாமான்ய பதே ஸ்தாபகித்துவா பரிபாள் சோ இது எல்லாத்தையும் நீ வந்து முன்னாடியும் பின்னாடி யோசிச்சுட்டு என்ன அப்படின்னா அவளை உன்னுடைய பத்னிகளுடைய சமூகத்துல இவளையும் இவளுக்கும் ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு ததாசதி சர்வம் சம்மானிதம் பவிஷதி இது பாவ அத்த இது போதவியம் லோகே ஸ்வயம் அனனுரக்தா பி வரஸ்ய வத்வாம் பிரதிபத்தோ திரீ காரணானி சோ லோக்கத்துல வந்து அனுரக்தம் அப்படின்னா ஆசை அனுரக்தம்னா ஆசை இல்லாத ஒரு வரனுக்கும் வதுவுக்கும் கல்யாணம் பண்ணா மூணு விஷயம் அந்த கல்யாணத்தை வந்து சேர்த்து வைக்குமா ஒண்ணு என்ன அப்படின்னா வதுவா ஞாதிக்குல மகத்துவம் வதுவுக்கு வந்து நல்ல ஞாத்தினா உங்களுக்கு வந்து தாயாந்தான் வாந்தவாக ஞாதி குல மகத்துவம் லோகத்துல வந்து நல்ல வதுவுக்கு வந்து ஒரு நல்ல குலத்துல இருந்து வந்த வது வரசிய அபிஜாத்தியாதிகம் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு குலத்துல பிறந்தவன் ஸ்னேக அதிசயம் அவன் கிட்ட ஸ்னேக பாவத்தோட இருக்கு அதுக்கப்புறம் எத வத் ஜாதி குல மஹ வரஸ் அனுரா அபாவே அப்படி திதிபத்தி பவதி சோ இந்த ததா தா வரஸ் தத் அபிஜாத் லோக அபவாத வீருவாத் அனனுரக்தே அபி சகதர்மச்சரணம் கருணோ கரோதி ததா ஆத்மன அனபிலாஷே அபி தசியாக ஸ்னேக அதிசயே தத் சம்பாவனையா ஏவ தசியாக அவசியம் அதிஷ்டம் சம்பாதி ஒண்ணு வந்து உச்ச இருந்து வந்திருக்கா நம்ம நல்ல குலத்துல இருக்கோம் அது வந்து ஸ்னேகத்துக்கு ஒரு காரணம் இன்னொன்னு என்ன அப்படின்னா அவ நல்ல இருந்து வந்திருக்கா நானும் நல்ல இருந்து வந்திருக்கேன் இப்படிப்பட்ட ஸ்திரியை நான் வந்து பரித்தியாகம் பண்ணிட்டேன்னா எனக்கு லோக அபவாதம் சரியா உலகத்துல எனக்கு கெட்ட பேரு வருங்கிற ஒரு பீரு பீருத்வாத்து ஒரு பயத்தினால அனனுரக்தோ அபி கூட நம்ம தெரியாது பட் வந்து லோகத்துல வந்து ஒரு ஸ்திரீயும் புருஷனும் பண்ணிட்டு இருக்கறதுக்கு காரணங்கள் இந்த ஜெனரேஷன்ல சொல்லவே முடியாது ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஆத்துல என்ன சொல்வாளோ அப்பா அம்மா என்ன சொல்வாளோ ஆத்துல என்ன சொல்வாளோ இந்த மாதிரி நான் விட்டுட்டேன்னா என்னுடைய ஃபேமிலியினுடைய நேம் கெட்டு போய்டுவோம் சொசைட்டில அப்படிங்கற அந்த ஸ்னேக அதிசயம் இல்லாட்டி கூட அது ஒரு சம்பாவனா இருந்து சத்பாவக வாக்கிய திரையேனு கான்டெக்ட்ல சம்யமதனானு அஸ்மானு ஃபர்ஸ்ட் பொண்ணு நல்ல குலத்திலிருந்து குலம் செகண்ட் மூணாவது என்ன அவளே பார்த்தோம் விசேஷத்து வத்திரிக் விசேஷ பிரதிபத்தியா தர்ஷனம் பாக்யாயத்வம் வத்வா பாக்யா சோ இதெல்லாம் வந்து சாமான்யமா சொல்றது இந்த மாதிரி வந்து உனக்கு பிடிச்சு பண்ணிட்டு இருக்க எல்லாம் இதுக்கு பியாண்ட் தட் என்ன அப்படின்னா இதுக்கு மேல அவ வந்து ஒரு மகாராணியா ஆகணுமோ அவளுக்கு வந்து நீ பட்ட மகிழ்ச்சியா ஆக் ஆக்கணுமோ நான் சொல்ல மாட்டேன் ஏன் அதெல்லாம் அவளுக்கு பாக்யாதினம் அவளுடைய டெஸ்டினில என்ன இருக்கோ அதான் தலையில பிரதிபத்தியா தர்ஷனம் யோகியம் வாட்சல்யாத்து இப்சிதமபி பிரார்த்தனா மாத்திரேன அலபியத்துவாத்து நெய்வ பிரார்த்தனையும் என்னதான் என் பொண்ணு வந்து எனக்கு என் பொண்ணு வந்து நன்னா இருக்கணும் அவதான் வந்து பெஸ்ட் அமாங் த குயின்ஸா இருக்கணும்னு எனக்கு ஈப்சிதம் அப்பி வாத்து பொண்ணு கிட்ட இருக்கிற ஒரு பாசத்தினால நான் ஆசைப்பட்டாலும் கூட பிரார்த்தனா மாத்துறேன்னு அலவியம் அது வெறும் நான் பிரார்த்திக்கிறதுனால அது கிடைக்க போயில்ல அவ தலையில என்ன எழுதிருக்கோ அதான என்ன உச்சதே இதுவாவா அதனால ஃபர்தரா நான் வந்து இத பத்தி எதுவும் சொல்ல என்னுடைய என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்னுடைய இது வந்து இதோட நின்னுர்த்தும் இதுக்கு பியாண்ட் தட் நான் வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றேன் இதுல வந்து சாமானிய நிபந்தனா அப்பிரசுத்த பிரசம்சா காவியலிங்கம் அது ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதையே வந்து என்ன அப்படின்னா இது சாமரூபோ அர்த்த அத பேத ரூப ரூபக சூச்சியார்த்த உன்ன சூட்சியம் என்ன அப்படின்னா சாதாரணமா கண்வரிதான் சொல்லியிருக்கார் அஸ்மான் இது சர்வேஷாம் பகுமதத்துவம் தியோதயதி சம்யமதனான்னு அஸ்மான்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால நாங்க வந்து வசத்தியானவா அத் அத்த ஹேதுகு சம்யம தனான் ஏன் அப்படின்னா சம்யமத்தே தன்னுடைய தனமா வச்சுட்டு இருக்கா அனேன பிரதிகூலேஷு நிகிரகம் கருத்தும் சக்தாக ஸ்ம இது இதனால என்ன அப்படின்னா பிரதிகூலமா நடந்துண்ட அப்படின்னா சாபம் தான் புரியுறதா அப்புறம் உச்சைகி இத்தியாதினா தர்ம தர்மதாரா உபேக்ஷனம் குலசிய மகான் இது தியோதயதி உச்சைகி குலம்னு அவருக்கேன் உனக்கு ஏன் போட்டேன் அப்படின்னா தர்மத்துக்கு விரோதமா நடந்துண்டு அவனுடைய பொண்டாட்டிய பரித்தியாகம் பண்ணியும் அவமானப்படுத்தினியோ அது உனக்கு மாத்திரம் அபகர்ஷ ஹேது இல்ல உன் குலத்துக்கே அதனால உச்சைகி குலம்னு போட்டேன் யி அதிருஷ்டபூர்வத்வாத்து அபரிச்சிதே தாம் சினேக பிரவருத்திம் இத்தியனேன பிரேம மாந்தசிய ஹேத்து அசம்பவதி இது தியோத்தியதே அதாவது நீ இது முன்னாடி பாத்தியா உனக்கு போட்டோ கிட்ட யாராவது அமிச்சாளா சகுந்தலா இப்படி இருக்கான்னு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணாளா இல்ல ஆசிரமத்துக்கு வந்த அவளை பார்த்தா அப்படியே விழுந்துட்ட சோ அந்த அதிருஷ்டபூர்வத்வாத்து என்ன அபரிச்சிதம் வேற அதனாலேயே நீ பார்த்து ஆசைப்பட்டு பண்ண பொண்ணு புரியுறதா கிம்ச்ச அனுரக்தாய பரித்தியாக மகா பாத்தகேது ஹூசியா யாரு கிட்ட ரொம்ப ஈடுபாடோட மனசோட இருக்கியோ அவளை வந்து நீ விட்டுட்டேன்னா ஒண்ணு மகான் பாத்தகாக மகா பாத்தகம் உனக்கு வந்துடும் ஏத்தத் சர்வம் சோ இந்த மூணு விஷயத்தையும் சர்வம் சாது சாதுஷோபம் எதாத்தி விசேஷ ஆலோச்சே இர விசி விசேஷண ஆ ஆலோச்சே அனுவ விதிகர்பிந்தையர் சிந்தையசிச்சேத்து தவம் அசோபனம் பவேது இது பாவ தாரிய பிரதிபத்திய பரிபால காரியம் அது தண்டூப்போ இவ் இதெல்லாம் வந்து நீ யோசிச்சு தப்பா நடந்த சாபம் முட்டுட்டேனா குலத்துக்கு வந்து ஒரு ஹானி அதுக்கப்புறம் என்ன நீயா பாத்து பண்ண பொண்ணு சோ அதனால நீ வந்து அவகிட்ட அனனு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரியா அஸ்மா அஸ்மா அஸ்மானு அப்படின்னு சொல்லும் பொழுதே ஷாபா ஆஹ் ஆஹ் ஷாபாஸ்திரான்னு ஷாபத்தையே அஸ்திரமா வச்சுட்டு இருக்கிற நாங்கள் அத்த ஹேதுஹூ சம்யமதனானு தனான் இத்தி அஸ்மாக்கம் பிரதி ஷாப ஏவ அஸ்திரம் தவ சக்தி திரயம் அகிச் அகிஞ்சித் காக்கரம் இது சோ வந்து நீ வந்து எங்கள எங்களுக்கு பிரதிகூலமா போனேன்னா சாபம்தான் உனக்கு அதுக்கு உன்னுடைய அஸ்திரங்கள் ஒண்ணும் பண்ண முடியாது உச்சைகி இதம் அஸ்மதீயம் அஸ்திரம் ந கேவலம் துவாமேவ தாண்டி அஹ் அஹ் ஆஹ் ஓகே தவ ததாவிதம் குலம் அப்படி நாசையத் சோ உச்சைகி குலம்னு போட்டதுல என்ன அப்படின்னா குலத்தையும் கொண்டு வந்தாருன்னா என்னுடைய சாபம் வந்து ஒன்ன மாத்திரம் அழிக்க போறது இல்லை உன் குலத்தையும் அழிக்க போகுது துவயி விட பிரக்ரிய அவலம்பனி அஸ்யாகா முத்தாயாக கதமபி தவ அந்ரவாதைஹி பிரலோபனாத்து கிறேன அபாந்தவ கிருதாம் பிரேரணையா பாந்தவான் அஸ்மானு வஞ்சயித்துவா கிருதாம் வித்தியர்த்தக எங்க எங்க எல்லாரையும் கண்ணுல வந்து மண்ணை தூவிட்டு நீ அவளை வந்து காந்தர விவகாரம் பண்ணிட்ட இதெல்லாம் வந்து பழியா வாணிங்கா சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன தாம் திவ்ய சக்ஷுஷா மயா ஜாத்தாம் இருக்கும் இந்த மாதிரி நடந்த விஷயத்த நீயோ அவ்வளவு சொல்லல திவ்ய சக்ஷுஷா நான் தெரிஞ்சுட்டேன் அனையன வாக்கியன கன்யா தூஷகத்துவ ரூப அபராத உத்காட்டிதாக ஏதத் சர்வம் சமயக்கு ந ஜானாசி சாது விசிந்தய இது சோ இது எல்லாத்தையும் நீ வந்து யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க சரியா சரியா இருக்கா எவ்வளவு ஒரு எப்படி எப்படி ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு அப்பீலு அதே சமயத்துல அத வந்து நெகட்டிவா வந்து ஒரு விஷயமும் தெரியறது இங்க பண்ணலன்னா இது அதுதான் ஒவ்வொரு பதமும் சொல்லிடுவாரு சரியா இருக்கா வெரி நைஸ் இப்ப இங்க வந்து சாமான்யமா ஒரு அப்பீல் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுவே உங்களுக்கு வெங்கியமா எப்படி தெரியறது அப்படின்னா அவரை அட்டாக் பண்ற மாதிரி தெரியாது வான் பண்ற மாதிரி தெரியாது இதெல்லாம் பண்ணலன்னா அவனோட கான்செக்வென்சஸ் இவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கறது சொல்ற மாதிரி இருக்கு சோ அதனால வந்து இது சாமானிய நிபந்தனா அப்பிரசுத்த பிரசம்சா அண்ட் காவியலிங்கமும் இருக்கு சரியா சரியா இருக்கா எஸ் சோ அஸ்மானு சாது விசிந்திய சம்யமதனானு உச்சைஹி குலம் ச ஆத்மனக ஸ்வயி அஸ்யாஹ கதமபி அவாந்தவகிருதாம் ஸ்னேஹப் பிரவிருத்திம் ச தாம் సామాన్య ప్రతిపత్తి పూర్వకం ఇయ దారేషు దృశ్యాగ్యాయత్తం అతరం నద్వాచ్యం వదూ బంధువ గృహీత సందేహ సందేహ సందేశే గృహీత అడినా అవద్ధృత స్వీకృత సందేశా ఏతం అర్థం రాజాను బోధయా భావ

உபதேஷ்டும் ஆரபத்தையே வச்ச சோ இப்ப முதல்ல சொன்னது துஷியந்தனுக்கு லெட்டர் இப்ப வந்து உன் பொண்ணுக்கு சொல்லி அனுப்பாம எனக்கு மாத்திரம் என் லெட்டர் கொடுக்குற அப்படின்னு கேட்கலாமோ நான் உபதேசத்தெல்லாம் உன் பொண்ணுக்கு சொல்லாம எனக்கு வந்து உபதேசத்தையும் பிரார்த்தனையும் ஆர்டரையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா சோ வச்ச அப்படிங்கிறதுனாலே ஒரு மௌத்தியம் ஒரு முத்தா ஒரு முத்த ஸ்வபாவும் அது தெரியருது இதானியமபி இத பூர்வம் பூர்வம் அந்யத்திர கமனாபாவாத்து தசியாக அலோக் அலோ அலோகஜாம் தியோதயத்தி இதுக்கு முன்னாடி ஆசிரமத்தை விட்டு எங்கேயும் போனதுனால போனது இல்லை அதனால அவளுக்கு அதனுடைய விஷயங்கள் தெரியாது அனுஷாசனியா அப்படின்னா அனுஷாசனம் ஹிதே பிரேரணம் துவாம் லோக வித்தே சிக்ஷயாமி இத்தியர்த்தம் லௌகிகமா லோகத்துல எப்படி விவகாரம் பண்ணணும் பதி கிரகத்துக்கு போய் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு விவகாரத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்

பூயிஷ்டம் ம்வதுஜனை பா அனு பதம் யோ கு என்ன பதிப்ப இங்கேந்து வந்து அஹ் இங்கேந்து வந்து உன்னுடைய பதிக்குலத்துக்கு நீ வந்து போனப்புறம் என்ன அப்படின்னா அடைந்த பிறகு அங்க ரீச் ஆனப்புறம் என்ன அப்படின்னா நீ பண்ணணும் அப்படின்னா பெரியவா சொல்றத கேட்கணும் அவளுக்கு சுச்ரூஷ பண்ணணும் விஷயம் மத்ததெல்லாம் அப்புறம்தான் சரியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியவா சொல்றதை கேட்கணும் அவளுக்கு வந்து சுசுரூஷ பண்ணணும் அடுத்தது என்ன அப்படின்னா ஆஹ் ஆமா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரிய சகி சபத்னி ஜனே உன்னுடைய சக்கலத்தி கும்பல் இருப்பா அங்க அவகிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா பிரிய சகி விர்த்தின் குரு ஒரு பிரியமான தோழி கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஒரு விவகாரத்தை பண்ணு மூணாவது என்ன அப்படின்னா விப்ரகிருதா அபி ஹஸ்பண்ட் வந்து உன்கிட்ட கோச்சிண்டாக்கூட நீ வந்து அவனுக்கு அகைன்ஸ்டா வந்து என்ன சொன்னியா பாரு உனக்கு பண்றேன் பாரு இதெல்லாம் ஒழிச்சு வச்சுடுறேன் பாரு அப்படின்னு ஏதாவது அவனுக்கு அகைன்ஸ்டா நீ போப்படாது அதுக்கப்புறம் என்ன பரிஜனால் கிட்ட அங்க இருக்கிற சேவக ஜனா ஜனால் கிட்ட ஒரு தாக்ஷிண தாட்சிண தக்ஷிண சுவா ஒரு தாட்சிணய பாவத்தோட இரு அவ கிட்ட ஏன்னா அவன் நன்னா வந்து சேவை பண்ணுவான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாக்யேஷு அனுசேகினி மேலும் என்ன அபிமா என்ன அப்படின்னா அபிமான கர்வாதி ரஹிதா ஈர்ஷாதி விரி விரகிதா நிரபிமானா அகர்பிதாச்ச பவ எனக்கு வந்து எல்லாம் வந்துடுத்து நான் வந்து தபஸ்வி தாபஸ்வி கன்யாவா இருந்தேன் இவ பேர் ஒரு உச்ச குலத்துல ராணியா ஆயிட்டேன்னு ஒரு கர்வ பாவத்தோட இருக்காத அதுக்கப்புறம் என்ன ஏவம் இந்த மாதிரி ஒரு கிருஹிணி பதம் பண்ற வீடு தான் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு அகைன்ஸ்டா வாமாகா குலசிய ஆதயா பவந்தி அதுக்கு வந்து விபரீதமா வாமாகன்னா லெப்ட்னு நடத்தும் வாமாகனா விபரீதமா போறவா என்ன அப்படின்னா குலத்துக்கே ஒரு வியாதி போல இருக்கும் ஆதையா அதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் நீங்க வந்து இது பார்த்தேன்னா குருன்னு சுஷ்ரூஷ் சுஷ்ரூஷஸ்வ சோ என்ன குருக்களை குருன்னா இங்க வந்து பெரிவாளை பெரிவாளுக்கு வந்து நீ வந்து சேவை பண்ணு சுஷ பண்ணு சேவாம் குரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்னன்னா சபத்னிஜனே பிரியசகிவ் எல்லாம் லோட்டுல இருக்கு வருவோம் சபத்னிஜனே பிரியசகிவத்தி குரு எல்லாரும் சப கூட இருக்கிற சபத்னிகளுக்கு நீ வந்து ஒரு பிரிய சுவாவத்தோட இரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா விப்ரகிருத்தாபி ரோஷனத்தையா பர்து பிரதீபம் வந்து என்ன அபி உனக்கு வந்து அகைன்ஸ்டா ஏதாவது உனக்கு பிடிக்காதது எதாவது பண்ணானா பிடிக்காதது பண்ணான்னா என்ன அப்படின்னா அபமானிதா அப்பி ஹஸ்பண்டால படுத்த தருணத்திலும் எதனால அவமானப்படுவா அப்படின்னா ஹஸ்பண்ட் ஆனவன் இன்னொரு ஸ்திரீயோட இருந்துட்டு தன்னை உபேக்ஷா பண்ணிட்டான் பெரிய அவமானம் அந்த மாதிரி பண்ணா கூட வர்த்தகு விப்ரகிருதா அபி ரோஷனத்தையா மாஸ்ம பிரதீபம் தமஹ அவனுக்கு என்ன சொல்றது பிரதிகூலமா போயிடாத பிரதீபம்ங்கிறது பிரதிகூலம் அவனுக்கு அகைன்ஸ்டா வந்து நீ ரியாக்ட் பண்ணாத மேலும் என்ன பூயிஷ்டம் பவ தட்சிணா பரிஜனே பரிஜனே பூயிஷ்டம் தட்சிணா பவ அங்க இருக்கிற பரி சேவக வர்க்கத்துல இருக்கிறவ அத்தனை பேர்கிட்டையும் என்ன அப்படின்னா தக்ஷினா அப்படின்னா அவிஷ்ட சம்பாதித்தா அனுகூலா பவ ஏன் அப்படின்னா பரிஜனா யதா துவயி அனுராகின சந்த ஆக்ஞா அவ் த் ஆக்னியா வசவர்த்தின பவேயு ததா தேஷு தாட்சிணியம் பிரகாஷய அதாவது நீ கிட்ட எவ்வளவு பிரீத்தி சுபாவத்தோட இருக்கியோ அந்த மாதிரி அவளும் உனக்கு ரிட்டன் பண்ணுவாள் சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாக்யேஷு அனுச்சேகினி நீ வந்து உன்னோட பாக்யவசத்தனால இந்த மாதிரி ஒரு இடத்த இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போற அதனால என்ன அப்படின்னா எனக்கு வந்துருத்தூன்னு ஒரு கர்வ கர்வாந்தித்தாளா இருந்து அதுக்கப்புறம் ஏவம் யுவதையா கிரிஹிணி பதம் யாந்தி இந்த மாதிரி பண்ற ஸ்திரீகளுக்கு தான் கிருஹிணிங்கிற ஒரு பதமா சரியாஹா தூ குலசிய ஆதயி அதுக்கு விபரீதமா இருக்கவர் பிரதீப வர்த்தியா அவளுக்கு என்ன அப்படின்னா அதாவது பத்யுகூ விருத்த ஆச்சரணாக ஸ்திரீயாக நடக்கும் அவ குலத்துக்கு எப்படி இருப்பா அப்படின்னா ஆதைய ஆதீனா அவங்களுக்கு வியாதி பீடாக்காரின்யா பெரிய ஒரு பீடாக்காரி தான் அவ இந்த குலத்துக்கு இது வந்து என்ன அப்படின்னா ஆஹ் குரு சுஷ்ரூஷாங்கிறது ஃபர்ஸ்ட் ஏன் போட்டார் அப்படின்னா லோகத்வயஸ்ரேயோ மூலதையா பிராதான்யாது தத் பிரதிபாதனாய பிரதம முக்தி இந்த லோகத்திலும் சரி மேல் லோகத்திலயும் சரி பெரிவாளுக்கு பண்ற அந்த சுச்ரூஷ அப்படிங்கறதுதான் என்ன அப்படின்னா உனக்கு வந்து நல்ல பதவியை கொண்டு போய் விடும் அதனாலதான் அது வந்து ஆர்டர் ஆஃப் சொல்றதுல ஃபர்ஸ்ட் எது சொன்னார் அப்படின்னா குருன்னு சுஷ்ரூஷர் பெரிவாளுக்கு வந்து நீ வந்து மரியாதைய கொடு அவளுக்கு அவளுக்கு சேவைய பண்ணு ஏவம் உத்தரத்திராபி கிரமஹ போத்திய என்ன அப்படின்னா பிரியசகி ஸ்னேக பகுமான விசுவாச பாத்திரா பாத்திர பூதா தத் விரத்தி தத் துல்லியான் விற்பிம் மாத்சரிய லேசமந்தரா சகி இவ வாங் மன காய பிரவிறிம் விதேஹி இத்தியர்த்தம் எப்படி அப்படின்னா சகி அப்படின்னா ஸ்னேக பகுமானம் அதனால ஒரு விசுவாசம் விஸ்வாச பூத்தா அந்த மாதிரி ஒரு விற்தி தத்துல்யம் அதுக்கு சமானமான விறத்தி மேறும் என்ன நம்மளை விட அந்த இன்னொரு சபத்னிக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஜாஸ்தியா இருக்கு அவளை புடிச்சிருக்குன்னா அவகிட்ட ஒரு பொறாம பாவத்தோட இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது பிரிய சகி போல வாங் மன விதேகி உன்னுடைய வாக்குனசினாலும் நீ வந்து ஒரு இது இயம் அஸ்மத் பிரிய சகி இது யதா மனசி ஸ்புரேது ததா தத் அனுவருத்தி விதேகி இது சபத்னினாம் சபத்னிக்குள்ள இவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டுங்கிற ஒரு புத்தியோட ஒரு மனசி மாச்சரியாபி அபி பிரவிற்த்தியா பிரிய சகித்துவம் பிரகாசனியம் இது விருத்திபதேன தியோப்டி அப்படின்னா பிரிய சக்தியா இரு பிரிய சகி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இரு அப்படின்னா உனக்கு மனசுக்குள்ள பொறாமையா இருக்கலாம் இருந்தாலும் வெளிக்காட்டிகளில் காசு சோ சபத்னினா இயம் அஸ்மத் பிரிய சகி யதா மனசி ஸ்புரேது ததா தத் அனுவிருத்தி விதே மனசி ஆத் அபி மனசுக்குள்ள பொறாமை இருந்த பொழுதிலும் கூட பஹிப்பிரவத்தியா பிரியசகித்வமே பிரகாசனீக்கம் வெளியில நீ கா வெளி காட்டிக்கிறது என்னன்னா ரொம்ப எனக்கு அவ்வளவு பிடிக்குங்கிற தான் காட்டிக்கணும் விர்த்திபதையினா அததான் வந்து பிரியசகி விரத்தின்னு சொல்றாரு சபத்ய பத்தியா பத்திய பரிணீத்த பரிணியமான தத் தமூகே சபத்னி அன்வர்த்தம் பிராயேண மாத்சரிய விரோதீ பிரிம் சூச்சய வந்து என்ன அப்படின்னா சபத்யான்னு சொல்லும்பொழுது ஹஸ்பண்டால கல்யாணம் ஏற்கனவே பண்ணிட்டு வந்தவா நீ போன குடும்பம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இனிமே வர அந்த அந்த ஜனசமூகம் அவ கிட்ட வந்து ஒரு மாச்சரியாது ஒரு விரோதம் இருக்கிறதுங்கிறது பிரசித்தி தான் இருந்தாலும் காமிச்சுக்காது புரியதா அதுக்கப்புறம் ஜனபதம் தாசாம் பகுத்வாத்து பிரிய சகி விற்பி விதானசிய துஷ்கரத்வம் சார் ஒன்னும் என்ன அப்படின்னா சபத்னி அப்படின்னு போட்டு விட்டுருக்கலாம் சபத்னி ஜனேன்னு ஏன் போட்டாருன்னா ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய இருக்கு அதனால ஜனபதம்ங்கிறது பிரிய சகி ஜனபதம் துஷ்கரத்துவம் ஒரு ஒரு பிரிய சகி விர்த்தி பண்றதுங்கிறது இட் இஸ் அதாவது ரெண்டு பேர்கிட்ட சிரிக்கலாம் பத்து பேர்கிட்ட கூட சிரிச்சு விடலாம் இப்ப பார்த்தாலும் ஒரு ஐம்பது பேர் வந்து சிரிச்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க அது வந்து இந்த இதுன்னு சொல்லுவா அது என்ன சொல்லுவா பொலைட் பொலைட் அந்த பண்ண முடியாது ஏன்னா நம்மளும் ஜனபதம்ங்கிறதுனால சி காளிதாசர் வந்து எப்படி எப்படி அத இவர் அனுபவிச்சு படிச்சு நாட் தட் போட்டு இதுக்கு இந்த பதம் ஜனபதம் பத்னி கூட்டம் அப்படின்னு போட்டு விட்டாருன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்ல போறோம் ஓ பத்னி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அதுதான் அவ மகாகவி அதனாலதான் அவ பண்றது மகாகாவியம் பெரிய ஒர்க்கு நம்ம பண்றதுதான் சித்திர காவியம் சரியா அதுல ரசிக்கிறதுக்கு நமக்கு ஏதோ வந்து ஒரு ஞானம் பகவான் கொடுத்திருக்காரு அவ்வளவுதான் அதை தெரிஞ்சுதான் நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் ஆஹ் அதாவது ஏன் அப்படின்னா பத்திஹூ பர்த்துஹூன்னு போட்டிருக்காரணம் ஏன் பர்த்தா ஏன் பத்தி பதி அப்படின்னா இது கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் துஷீலகர்பக்தடக ரோகி அதனோ அப்பி வா பதி ஸ்திரீபி இல்லாத இருக்கிறவன் துர்பகனா இருக்கிறவன் கெட்டவனா இருக்கிறவன் விருத்தன் கிழமா இருக்கிறவன் அப்புறம் வந்து ஜடன் உம் சரியா மண்டு மண்டுவா இருக்கிறவன் ரோகி வியாதியோட இருக்கிறவன் அதனோ அப்பி காசே இல்லாதவன் கூட அப்படிப்பட்ட பதி கூட பதிரேவ் ஸ்ரீநாம் தேவதா ஸ்ரீநாம் தேவதா பதிரேவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா அதனால இத்தி அர்த்தம் சரியா அப்புறம் விபிரா அப்படின்னா விமானிதான் அதாவது அபி இதி விரோதம் அப்படி தீபமனை ஹேத்து தர்சயி அதாவது விபிராபி உனக்கு உனக்கு விரோதகமனே அப்படின்னா நீ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா இவ்வளவு நெகட்டிவா வச்சுக்கோங்களேன் குழந்தை பயந்துரும் ஐயோ இந்த ஆத்துக்கு போலாமா வேண்டாமா காந்திரம் பண்ணிட்டோமோங்கிற என்ன வந்துடும் அதனால அந்த அபிபதம் என்ன அப்படின்னா விபிரகிருதா அபி உனக்கு அகைன்ஸ்டா அவன் போறதுக்கு வாய்ப்பு இல்ல இருந்த பொழுதிலும் இஃப் தேர் இஸ் எனி மேட்டர் ஆஃப் இது டிஸ்இன்ட்ரெஸ்ட் உனக்கு இருந்துடுத்தோ அப்படின்னா என்ன அப்படின்னா பத்யௌ அந்நிய ஸ்திரீ சங்கம அபராதினா தவ அவமான குருவதி அபி இத்தியர்த்தா சோ என்ன அப்படின்னா பத்தியானவர் அந்நிய ஸ்திரீ சங்கம அபராதினா மத்த இன்னொரு ஸ்திரீயோட சங்கமத்தை வச்சுன்ற ஒரு அபராதத்தினால உனக்கு அவமானம் நீந்துடுத்து அப்படின்னா அத வந்து அதுக்கு வந்து இவ தடுக்க முடியாதவன் ஏன்னா அவன் ராஜா நிறைய ஸ்திரீகள் இருக்கா சோ அப்படி பிரதீபம் அப்படிங்கிறது பிராத்திகுல்யம் மாஸ்மகமாக கிட்டு இத்தியர்த்தம் அந்த மாஸ்மகமக அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்க மாங்கி லுங்கு அதனால அந்த அந்த அகாரம் அட்டாகமம் போகும் பாருங்க வந்திருக்கிற மாஸ்மகமகிறது ஒண்ணு மாங்கி லுங்கு இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த சூத்திரம் ஆஹ் அது பேர் என்ன ஆஹ் அதர் சூத்திரம் அதனால வந்து அந்த அடாகமம் போய் மா அகமக அப்படிங்கிற இடத்துல அந்த ஆ போயிடும் அங்க மா வர்றதுனால இல்லையா சோ அந்த சூத்திரத்தினால வரல இந்த சூத்திரத்தினால வந்திருக்குன்னு சொல்றார் மேலும் என்ன அப்படின்னா ஆணுலி ஆனுகூலிகேவ யூனாம் ஆக்ஷிபந்தி ஹிருதயானி ரமண்யா சோ ரமணிய ஸ்திரீகள் வந்து அனுகூலமா இருந்தாதான் புருஷாளனுடைய மனசை வந்து கவர முடியுமா மேலும் என்ன அப்படின்னா பூயிஷ்டாம் தட்சிணா பரிஜனே பூயிஷ்டம் தட்சிணா நல்ல ஒரு அதிசயேன ஒரு தட்சிணா அப்படின்னா சந்த அனுவர்த்தினி அபீஷ்ட சம்பாத சம்பாதனாதிபி அனுகூலா இத்தியர்த்தா ததா பூயிஷ்டம் பவந்திஷ்டம் குரு அவ எப்படி வந்து அந்த சந்திராபீடனுக்கு வந்து அவ அம்மா அவ்வைஸ் காதம்பரியில அந்த பத்திரலேகா வருவோ அந்த பத்திரலேகாவை வந்து நீ எப்படிலாம் வச்சுக்கணும் அப்படின்னா அவகிட்ட நீ எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு ஒரு விசுவாச பாத்திராலாம் நீ அவளை ஆக்கணும் மோரோவர் ஒன்ன விட அவ எனக்கு எப்படி அப்படின்னா ஒரு புத்திரி போல அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வச்சுண்டா நமக்கு அனுகூலமா இருப்பாளோ அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா நீ வந்து பரிஜனால் கிட்ட எதுவாரு பாக்யேஷு தாரியேஷு மகாதேவி பத பிராப்தியாதிஷு சத்சு அனுச்சேகினி இதி பவ இணுஜதே எது எதுக்தம் கம் ஸ்ரீஹி ந தர்பயதி எப்படி ஸ்ரீஹி கம் ந தர்ப்பயதி சோ பை பாக்யவச உனக்கு வந்து பெரிய ஒரு பட்டத்து ராணியா ஆயிட்டேனா கூட உங்க இடத்துல இருந்து நீ தடுமாறாது பி ஹம்புல் அதுதான் அத சொல்ற புரியுறதா அதிகுலே வர்த்தன பிரகாரம் சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாக்ய உத்ஷேகினி அப்புறம் இந்த மாதிரி ஏவம் யுவத்தையாக கிருஹினி பதம் யாந்தி இந்த மாதிரி இருக்கிற யுவத்தையாக ஸ்திரீகள் தான் கிரிஹிணி அப்படிங்கிற ஒரு பதத்தை அடையாது கிரகம் கிரகம் ந உச்சியதே கிருஹிணி பிரகாரம் உபதிஷ இதெல்லாம் மூணு லைன் என்ன அப்படின்னா எப்படி இருக்கணும்ங்கிறது பெரியவாளுக்கு மரியாதை அவளுக்கு சேவை பண்ணு சபத்னி ஜனங்கள் கிட்ட பிரியமாக ஒரு சகிபாவத்தோட இரு ஹஸ்பண்ட் வந்து உனக்கு கோபம் வர மாதிரி நடந்துண்டா கூட அவங்க கிட்ட பிரதிகூலமா போகாத அப்புறம் பரிஜனாள் கிட்ட ஒரு தக்ஷிணய பாவத்தோட இரு அப்புறம் பாக்கியவசாத்து நீ பெரிய பட்ட மகிழ்ச்சி ஆனப்புறமும் கூட நீ வந்து உற்சேகினி அனுட்சேகினி ரொம்ப கர்வம் இல்லாம இருக்கிற அட்வைஸ குடுத்துட்டும் கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா அவசிய கர்த்தவியும் கரணே அபியுதயம் அகரணே பிரத்யவாயம் சாண்டி அதாவது கரணே அபியுதயம் பண்ணேனா நல்லது வரும் அகரணே பிரத்யவாயம் அதுக்கு அகைன்ஸ்டா விபரீதமாவும் உனக்கு அடையும் அதையும் சொல்லணும் போனோம் பண்ணேன்னா படிச்சா மாற்று படிக்கலன்னா ஃபெயில்னு சொல்லணும் போனோம் குழந்தைகளுக்கு படிச்ச நன்மையை மாத்திரம் சொன்னேன்னா பண்ணேன்னா நல்லது பண்ணலன்னா கெட்டது அப்படிங்கறத அப்படிங்கறதும் ஏன் குருவானாக ஏன் அப்படி அப்படின்னா கிரகிணி பதகா கிரிஹிணி இது வெபதேசம் கிரிஹிணியாகா பதம் ஸ்தானம் வா அததான் வந்து யுவதிகளுக்கு வந்து அப்பதான் கிரிஹிணிங்கிற ஒரு பதம்ங்கிறது யாந்தி இல்லைன்னா என்ன அப்படின்னா அவ அப்படிப்பட்ட ஸ்திரீகள் இப்படி ஸ்திரீகள் இந்த மாதிரி இல்ல அப்படின்னா வாமாகலசிய ஆதயா வாமாஹா யுவதையாக விபரீத புத்தியோட இருக்கின்ற அந்த யுவதிகள் குலத்துக்கு வந்து ஒரு வியாதி போல ஒரு பீடா காரின்ய போல ஆயிடும் குலசிய பத்யு பித்ரோகோஷ வம்சசிய ஆதைய ஆதி காரிணியும் ஆதி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து தகாரம் நல்லா தா போட்டாலே அவங்களுக்கு வியாதி கஷ்டம் சரியா ஆதி தெய்விகம் ஆதி பௌத்திகம் எல்லாம் படிச்சிருக்கோம் அது சோ ஏவம் வர்த்தமான மகாராஜ மகிஷி பதே பிரதிஷ்டாம் ஆப்சியசி நோச்சேத் குலம் கீழீ கரிஷியசி இந்த மாதிரி நான் சொன்னபடி நடந்தேன்னா பெரிவாளை சுசுஷ பண்ணிண்டு சபத்னி ஜனால் கிட்ட நல்ல பேர் வாங்கிண்டு ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல பேர் வாங்கிண்டு பரிஜனால வந்து நன்னா பார்த்துண்டு ஒரு கர்வத்தை இல்லாம இருந்தேன்னா ரிசல்ட் என்னன்னா பட்ட மகிஷி இல்லைன்னா என்ன அப்படின்னா குல நாசி குலத்தையே குலம் கிளீகரிஷியசி அத்தக சுூஷாதி குரு இது சம்பந்த அத்த சாமானிய நிபந்தனா அப்பிரஸ்துத பிரசம்சா காவியலிங்கம் ரெண்டும் இருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்ன ஒண்ணு அப்படின்னா காரக தீபகம் காரக தீபகம்ங்கிறது ஒரே ஒத்தரை குடிச்சு எல்லாத்தையும் சொல்றது இங்க ஒரு காரகம் ஒரு சகுந்தலைய குறிச்சு அத்தனை உபதேசமும் நடந்திருக்கு சரியா அதனால இது ஏதாவது இந்த மாஸ்டர் பீஸ் ஆஃப் அந்த ஸ்லோக சதுஷ்டயம்ல போன ஸ்லோகம் தான் டாப் பதினாறாவது ஸ்லோகம் படிச்சோமே ஸ்மான் சாது அதுதான் பெஸ்ட் அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஆல்சோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் எப்படி நடக்கணும் சுஷ்ரூஷஸ்வ குருனு குரு பிரிய சகி விரத்தி சபத்னி ஜனே வர்த்துஹு விப்ரக்ருதாபி ரோஷணதயா மாஸ்ம பிரதீபம் கமஹ பூயிஷ்டம் பவ தட்சிணா பரிஜனே பாக்யேஷு அனுச்சேகினி